ஹலோ நண்பர்களே, இந்த அலைவரிசைக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கிறேன். இனிய காதலர்கள் தினம் நல்வாழ்த்துக்கள். நாம் அனைவரும் காதலர் தினம் என்று ஒரு தினம் கொண்டாடி வருகிறோம். ஆனால் யாராவது சிந்தித்தது உண்டா, இது எதற்காக கொண்டாடுகிறோம், யாரால் தொடங்கப்பட்டது என்று? இன்று நாம் தெரிந்து கொள்வோம். வேலண்டைன்ஸ் டே அல்லது காதலர் தினம் உலகம் முழுவதும் பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. காதலர்கள் தங்களின் காதலை பரிசுகள், ரோஜா, சாக்லேட் அல்லது மோதிரம் கொடுத்து வெளிப்படுத்துகின்றனர். காதலர் தினம் என்பது பிப்ரவரி 14ஆம் தேதி மட்டுமல்ல, இந்த மாதம் முழுவதும் காதல் மாதம், காதலர் தின வாரம், வேலண்டைன்ஸ் டே வீக் என கொண்டாடப்படுகிறது. ஒவ்வொரு முறையும் இந்த தினம் வரும்பொழுது இந்த கலாச்சாரம் எப்படி எந்த நாட்டில் தோன்றியது என்ற கேள்விகள் உங்களுக்கு வரலாம். வேலண்டைன்ஸ் டே ஹிஸ்டரி பற்றி விரிவாக இப்பதிவில் காண்போம். ஏன் பிப்ரவரி 14ஐ வேலண்டைன்ஸ் டே என்று அழைக்கிறார்கள்? காதலர் தினம் ஏன் கொண்டாடப்படுகிறது? யார் அந்த வேலண்டைன்? அவருக்கும் காதலர்களுக்கும் என்ன சம்பந்தம்? வேலண்டைன்ஸ் என்பவர் கிபி 270ஆம் ஆண்டுகளில் வாழ்ந்த கிறிஸ்துவ ஃபாதரியார். அவர் போர் வீரர்களுக்கு அவர்கள் விருப்பப்படும் பெண்ணுடன் இரகசிய திருமணம் செய்து வைத்தார். அப்பொழுது ஆட்சியில் இருந்த ரோம் மன்னர் 2ஆம் கிளாடியஸ் பெண்களுடன் சேராமல் இருக்கும் வீரர்கள் அதிக சுறுசுறுப்பாகவும் தெளிவாகவும் இருப்பதாக நினைத்து அனைவரையும் பிரித்து வைத்தாராம். இந்த நேரத்தில் ஃபாதரியார் வேலண்டைன் செய்த காரியம் தெரிந்த அவரை மரண தண்டனை கொடுத்து சிறையில் அடைத்தாராம் கிளாடியஸ் மன்னர். வேலண்டைன் அப்பொழுதும் தன்னை பார்க்க வந்த ஜெயிலர் மகளை விரும்பி அவருக்கு ஒரு கடிதம் எழுதியுள்ளார். அக்கடிதத்தில் ஃப்ரம் யுவர் வேலண்டைன் என்று எழுதியிருந்ததாக கூறப்படுகிறது. இதுவே காதலர் தினத்திற்கு முதன்மையான காரணமாக இருக்கலாம். இதனாலேயே இது வேலண்டைன் டே என்று அழைக்கிறார்கள். இது போன்று இன்னும் சில வரலாற்று நிகழ்வுகள் காதலர் தின தோற்றத்திற்கு சான்றாக அமைகிறது. ரோமன் மக்களின் பண்டிகைகளில் ஒன்றான லூப்பர்காலியா பிப்ரவரி மாதத்தின் நடுவில் கொண்டாடப்படுகிறது. வசந்த காலத்தை வரவேற்கும் கல்யாணமான ஜோடிகள் தங்களுக்கு குழந்தை தரிக்க கொண்டாடும் பண்டிகை இது. பிப்ரவரி அப்பொழுது ஒரு காதல் மாதமாகவே கடைபிடிக்கப்பட்டது. 5ஆம் நூற்றாண்டில் போப் 1ஆம் கிளாசியஸ் இதற்கு வேலண்டைன்ஸ் டே என்று பெயர் மாற்றியதாகவும் கூறப்படுகிறது. வேலண்டைன்ஸ் டே அல்லது காதலர் தினத்தின் அன்று 1500ஆம் ஆண்டுகளுக்கு பிறகு அமெரிக்காவில் கடிதங்களாய் பகிரப்பட்டது. 1700கள் அதற்கு மேல் வர்த்தக கவிதைகளுடன் பதிவு செய்யப்பட்ட கடிதங்கள் சந்தைக்கு வர ஆரம்பித்தன. அதன் பிறகு அமெரிக்கா, ஈரோப் மற்றும் ஆசியா என ஒவ்வொரு கண்டங்களாக இந்த கலாச்சாரம் பரவ ஆரம்பித்தது. 2012ஆம் ஆண்டில் அமெரிக்காவில் மட்டும் 200 மில்லியன் ரோஜா பூக்கள் விற்பனையானது என்று தெரிவித்துள்ளனர். 40 மில்லியன் ஹார்ட் ஷேப் சாக்லேட் பாக்ஸுகள் விற்பனையாகியுள்ளதாம். இப்பொழுது அதிகம் டிஜிட்டல் மயமானதால் மாற்றங்கள் பல வந்திருக்கலாம். என்ன இருந்தாலும் காதலர் தினம் வேலண்டைன்ஸ் டே ஒரு கமர்ஷியல் விடுமுறை தான். அன்பு என்பது பரிசு கொடுத்து தான் தெரிவிக்க வேண்டியதல்ல. உண்மையான அன்பு இருந்தால் 365 நாளும் வேலண்டைன்ஸ் டே தான். என்ன நண்பர்களே, காதலர் தினத்தின் அன்று அது எதற்காக கொண்டாடுகிறோம், எவரால் தொடங்கப்பட்டது என்பதை அறிந்து கொண்டோம். இந்த பதிவு உங்கள் அனைவருக்கும் பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். உங்களுக்கு இந்த அலைவரிசை பிடித்திருந்தால் பகிரவும் பதிவு செய்யவும் மறந்துவிடாதீர்கள். அந்த பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள். இதுபோல பல கதைகள் உங்கள் வழியில்